ஹாய், ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னாக்கா, நேற்று நைட்டு ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ஹாஸ்டல்ஸில் சொல்லியிருந்தாலையா, ஸோ அங்கே தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நான் கவுச் சர்ஃபிங்கில் ஒரு ஹோஸ்ட்டை பார்க்க போகிறேன் நான். அவர் எனக்கு வந்து நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தார், பட் கோவிட்னால எல்லாம் வேண்டாம், நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு போங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நைட்டும் இப்போதான் வந்து என்னோட ஹோஸ்ட்டை வந்து மீட் பண்ணிட்டு இங்கே தான் இருக்கார் அவர். ஸோ இதுதான் அவங்களோட ஹாஸ்டல்லு. ஸோ இப்போ இங்கேருந்து நான் வந்து ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியது தான். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் பஸ் ஸ்டாப்புக்கு போனோம், பார்க்கலாம். அர்லூர் ரோடுன்னு சொல்லுவாங்க, அர்லூர் ரோட்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டும் கிடையாது, பஸ் ஸ்டாப் வந்து இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து நடந்து போகணும். சரி, அதான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லிஃப்ட்டு கேட்டாலும் இங்கே ஹெல்மெட் இல்லைன்னா இங்கே வந்து ட்ராவலே பண்ண முடியாது, போலீஸ் பிடிச்சிருவாங்க. பேக்கில் உக்காந்துட்டு போகிறவங்க பில்லியனும் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும் அப்படின்றாங்க, அந்த மாதிரி ரூல்ஸ் இங்கே. யூலோ ஆப்புன்னு ஒரு பைக்கும் இருக்குது, அந்த ஆப்பில் இருக்க பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ்க்கு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அதுவும் நமக்கு வந்து சரிப்பட்டு வரல. ஸோ அதனால் அதையும் டெபாசிட் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டையும் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டேன். ஸோ அந்த பைக்கும் வந்து நமக்கு சரிப்பட்டு வராது. ஸோ அதனால் பஸ்ஸு இல்லைனா பை வாக் அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குது. பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு பஸ் ஏறிட்டு சில்க் போர்டில் இறங்கி அங்கேருந்து வெள்ளூருக்கு டைரெக்ட் பஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸு பிடிச்சி போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஊர்லேருந்து இறங்கிட்டேன், இது ஒரு பார்டர் வரைக்கும் எடுத்துனு வந்து விட்டாங்க. பார்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலூர் பஸ் பிடிச்சி போனோம். இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், நம்ம கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் ஹிட்ச்ஹைக்கிங் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி தான் போகணும், எப்படி போகன்னு தெரில, பார்க்கலாம்.
கரெக்டாக வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்துட்டேன். இன்னும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் நம்ம வேலூர் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சு. லஞ்செலாம் இன்னும் சாப்பிடல, கூழ் மட்டும் குடித்தேன் ஒரு கடையில் நின்று. ஸோ இதுக்கப்புறம் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடணும். ஸோ ஆக்சுவலாக பஸ்ஸில் தான் போயிடலான்னு பார்த்தேன், பஸ்ஸு வந்து எதுவும் கிடைக்கல. பஸ் ஸ்டாப் எல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் துண்டு துண்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு 25 ருபீஸ் மட்டும் கொடுத்து சூளகிரியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் ஹிட்செக்கிங் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேலூர் பஸ் வர்றதுக்கும் டைம் ஆகும்னாங்க. ஸோ அதான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கேன், பார்க்கலாம். ஸோ யாருமே லிஃப்ட் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ எல்லாம் யோசிக்கிறாங்க இந்த கொரோனா டைம்ன்றதுனால. ஸோ பார்க்கலாம், ஹோப்ஃபுல்லி 6:00 ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர் ப்ரோ? முகிஷா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்கூர் கிட்டே இருக்கிறேன். ஒரு இடம் வந்து லாரி நின்றுட்டுருந்துச்சு, வெயிட்டிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து கேட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி நான் யூடியூப் சேனலில் கொஞ்சம் வ்ளாக் என்னை வந்து ட்ராப் பண்ண முடியுமா, நான் ஹிட்செக்கிங் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த கண்டெய்னரில் தான் போகிறேன், இந்த கண்டெய்னர் தான். சரியா, ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தான். ஃபஸ்ட் டைம் வந்து நான் லாரியில் போக போகிறேன். எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் போட்டு வந்தீங்க. எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் இருந்ததுனால எங்களால் மட்டும் பாதுகாப்பு இருக்காது.
தேவையில்ல. வீட்டுக்கு வந்தாச்சு.